Now, Dr. A.V. Govindraj, Senior Consultant and Clinical Lead Orthopaedic Surgery, MGM Healthcare. Director of Medical Services and Senior Consultant, Interventional Radiology, MGM Healthcare. Mr. Neelagandan, Consultant, Intervention Radiology, MGM Healthcare. நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸினுடைய காரணம் வந்து நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வினோதமான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு எல்போ பெயின் இருக்கக்கூடிய கண்டிஷனை சரி பண்ணி அவரை க்யூர் பண்ணியிருக்கோம். இதை வந்து எல்லாருக்கும் பரப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததால் தான் அவங்களை கூப்பிட்ருக்கோம். நாங்கள் ஒரு 30 வயசு ஐடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒருத்தர் எங்ககிட்ட வலிக்காக எல்போ வலிக்காக வந்தார். அவருக்கு வந்து நாங்கள் ஆஸ்டியோடாஸ்டியோமா அப்படின்ற ஒரு டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதை யோசிக்க டிஸ்கஸ் பண்ணும்போது விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் கைடட், அதாவது சிடி ஸ்கேன் கைடட் ட்ரில்லிங் அண்ட் க்யூரட்டாஜ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அது. ஸோ அதை கொடுத்து அது சிடி ஸ்கேன் ரூம்லேயே ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுத்து அங்கே பண்ணதால் அவருக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு அந்த ப்ராப்ளம். எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் திரும்ப வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். யூ டாக்ங்கிறது வந்துட்டு ஒரு போன் ஃபார்மிங் டியூமர், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு போன் ஃபார்மிங் டியூமர், அதாவது ஒரு பினைன் கேன்சர் அல்லாத மிக அதிகமான ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு டியூமர். ஸோ அந்த டியூமரை குணப்படுத்த நிறைய வகைகள் இருக்குது. ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன்ற ஒரு சூடு தந்து அந்த டியூமர் அழிக்கிற சிகிச்சை தான் காமனாக இருந்திருக்கு இது வரைக்கும். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இருந்த அந்த எலும்பு கட்டியானது அந்த ஜாயிண்ட்டுக்கு மிக அருகாமையில் இருந்ததுனால நாம் அதை வந்துட்டு எரிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய சிகிச்சையை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஜாயிண்ட்டும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிரும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த ஜாயிண்ட்டை தீக்கக்கூடாது, அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அதே போல் எலும்பும் எதையும் நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த யங் பேஷண்ட்டுக்கு அந்த எல்போவை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் மேற்கொண்ட சிகிச்சையானது நுண் துளை எலும்பு அறுவை சிகிச்சை இன்டர்வென்ஷன் அண்ட் ரேடியாலஜி துணையோடு ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சிடி ரூமில் செய்யப்பட்ட சிகிச்சை. இந்த நுண் துளை எலும்பு அறுவை சிகிச்சை மூலமாக பேஷண்ட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி பெயின் ஃப்ரீயாக இருக்கார். ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் டியூமர் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோங்கிறது வந்து நம்ம சிடி ஸ்கேன்லையும் சிகிச்சை முடிந்த அப்புறம் ஹிஸ்டோபெத்தாலஜி அதாவது மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைட்லையும் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த சிகிச்சையானது பண்ணின அப்புறம் தான் வந்துட்டு நம்ம லிட்ரேச்சர் எடுத்து படிக்கும் போது பார்க்கும் போது வி ரியலைஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஒரு சில சென்டர்ஸில் வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க, பட் இந்தியாவில் பண்ணப்படுறது இதுதான் முதல் தடவை. Okay, the various treatment options available to treat osteodysteoma. First is conservative medical management. As Dr. A.V. Govindraj rightly said, some of the tumors medical management. The main issue with this type of tumor is pain, especially the pain the patient will be having in the night. So the night pain will, for the patients who have osteodysteoma will be very severe. It can be very much detrimental for their daily activities. So if the conservative medical management fails, what are the other options? One is the conventional method is open or arthroscopic surgical excision of the tumor. And again, the issues with this approach is we will have considerable bone loss, and still if, since the tumor is in the subarticular location, still we will be damaging the joint spaces. So what are the next options? The other options are image-guided percutaneous ablations. And under this, we have radio frequency ablation, which is the most commonly used, and right now it is the gold standard to treat osteodysteoma. And the next, cryoablation, laser photocoagulations, and chemical ablation, and MRI-guided focused ultrasound ablation. So this is a glimpse about the RF ablation and how it works. This whole thing is the tumor. We insert an electrode into the tumor and we pass radio electrode, which will burn the tumor. You can see the tumor is becoming black there. It will burn the tumor and completely charge the tumor. That is the traditional RF ablation used to treat osteodysteoma. And it's a minimally invasive and it's alternate to surgical treatment with a success rate of more than 90%.
joint just because we burnt his cartilage is not acceptable outcome, clinical outcome. So we wanted to preserve the articular cartilage that is covering the joint in all the cases, which is why we didn't go for this option. The other option was we were brainstorming with the orthopedic colleagues, and we thought what they do in open surgery inside the theater is that they go inside, either they take the piece of the bone containing the tumor, or if they are able to cut and identify that, they scoop it out. So we thought, and the surgery, why can't we do it in CT suite using interventional radiology techniques and minimally invasive procedure? So which is why then we thought this was the procedure that we were going to do. We agreed upon that, and we had RF as a backup. The procedure was interventional radiology guided, minimally invasive orthopedic surgery in CT suite. Let's just go ahead and look at how the procedure went. Close to what, 45 minutes to an hour. So it a patient had to be pain free and movement free throughout the entire procedure. So the anesthetic colleagues were very kind enough to put the patient under general anesthesia, and then the procedure, entire procedure was done in the CT suite. And how minimally invasive, may I ask? It was just one small skin hole, maybe even 5 millimeters or less, and there was no major cuts or no major cutting up of the bone or anything of that sort. So we we localized the tumor, and we guided the orthopedicians to the tumor using 3D reconstructions and laser guidance. You can see the laser guidance that is being put over here. What happens is scans are performed on the particular part of the bone. Then the CT machine takes it and gives us a 3D reconstruction. And using that and the laser guidance, we are able to pinpoint and accurately put the guide wire inside the tumor for our orthopedics colleagues to take over and take out the tumor. So this is us doing the procedure on the patient there when we are going through the procedure inside the CT room, inside the CT gantry. The gantry is the hole that you see in the CT. So the patient goes into the CT, and then the scans are performed. Based on the scans, the data is reconstructed, and we clearly and exactly, accurately navigate to the tumor. So you can see that this is the guide wire that is being put. This is the tumor. The guide wire is going right into the tumor there and sitting over there. So one shot, we got the guide wire exactly into the center of the tumor. So to give you an idea, if this were done in the open surgery, we will not be able to visualize the tumor. Malarka bone normal da irukum. So ulla poite namba edukkuradhu paathina, and the entire elbow bone piece has to be taken out if it has to be done in open surgery. So what we did is, using this navigation techniques and interventional radiology expertise, we got the guide wire exactly into the tumor. Once the guide wire was put inside, then the orthopedicians performed the drilling. So enna pannu oru hollow drill bit vandu we put exactly over the guide wire, and we land inside the lesion, and then the lesion is drilled out using a high revolutions per minute hollow drill bit that sorts of drills out and takes the lesion out. So we didn't stop with the drilling, because what happened was, in some cases verum drilling mattum is sufficient a irukalam, but then what happens, recurrence rates are quite high with only drilling. So we decided and we said, okay, only drilling is not going to suffice for this case. Let us go ahead and do a curettage also. So the orthopedicians, after the drill was performed, the Dr. AB is there doing the drilling procedure, and Dr. Vijay as well, and interventional radiology and Sriram. So next, what happened was, so you see here, this is the curette. So this curette is something like a scoop. So you've all seen ice cream scoops. It's a smaller version of that, very 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 small version of that. And it has some serrated edges. So once the drill, the part of the lesion has been drilled and taken out, we have a track, and through the track, this curette, which is like a small scoop, is put inside, and the entire tumor is scooped out. So that what you see there is the curette that is there inside the lesion. And this is a 3D reconstruction that I was talking to about. This is the elbow along with the soft tissue, and you can see the curette that is piercing the skin and the muscles, and just going inside and landing inside the bone. So after the curettage was completed, we had to make sure that the entire tumor. Express News Asia, like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you.